வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம அனந்தநாக் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கோங்க, காஷ்மீரில். இந்த ஊர் ஆனாலும் ரொம்ப மோசங்க, 7.5 மணிக்குள்ளே மொத்தம் ஊர் அடங்கிடுது. இத்தனை நேட்டு சாப்பிட எதுவும் கிடைக்கலங்க. இங்கே நம்ம நேற்று பஹல்காம்லேருந்து வரத்துக்கே 7 மணி ஆகிடுச்சு. சரி, ரூம் செக்இன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு வந்தேன். வந்து பார்த்தா இப்படி இருந்துச்சு ஊர் மொத்தமாக. காலையில் 7-8 மணிக்கு தான் திறப்பாங்கலாம், ஈவினிங் 6:30-7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கலாம். நம்ம சந்திரமுகி படத்தில் அந்த வடிவேல் சொல்லுவார்ல, வடிவேல் சார், அந்த மாதிரி இருக்குதுங்க நிலமை. இப்போ நம்ம கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரமுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க. நீங்கள் உரி படம் பார்த்துருப்பீங்க, யூஆர்ஐ. அந்த மாதிரி நம்ம பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பக்கத்தில் வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணி போக போகிறோம். அங்கே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், பார்ப்போம். எனக்கே தெரில இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சஸ்பென்ஸோட எங்கே ட்ராவல் பண்ணுங்கள், சில பல சம்பவம் நடந்தால் வேற மாதிரி இருக்கும். போகலாமா? இப்போ மணி கிட்டத்தட்ட 6:30 ஆகுதுங்க. நம்மளுக்கு வந்து 7:44 ட்ரெயின் இங்கே ஸ்டேஷன்லேருந்து. இங்கேருந்து ஸ்டேஷன் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்கணும், இப்போ தான் மேட்ரு. எந்த ஊரும் சுத்தமாக எந்திரிக்கவே மாட்டுறாங்க. என்னப்பா இவ்வளோ ஜாலி லைஃப் ஆள்றீங்கப்பா? காலைல 8 மணிக்கு திறக்கிறது, ஈவினிங் சீக்கிரமாக அடைச்சிடுறது. எங்கே பார்த்தாலும் ஆர்மி, போலீஸு, சிஆர்பிஎஃப், ஆத்தாடி ஆத்தா, ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஆனாலும் இது நார்மலுங்க காஷ்மீரில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நமக்கு. இங்கே பாருங்கள், பாவம் அவர் நைட்டு தூங்கினாரோ இல்லையோ, ஆர்மியோ சிஆர்பிஎஃப்னு தெரில வேறு இவர். இந்த வட்டியெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இல்லைங்க. நான் வந்து இங்கே ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ரயில்வே 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 ரயில்வேன்னு கத்திறான். இங்கே வண்டி ஃபுல்லானதான் எடுப்பேன் வர அம்பி சொல்லிட்டாப்புல. நான் கந்த கத்தி எல்லாரையும் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ரயில்வே 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 ரயில்வே. ஏய், 40 40 40 40 ரொம்ப பிடிச்சிங்க வீட்டுக்கு. ஒன்று ஒரு ஆளுக்காக வேறு வீட்டுக்கு, அதாவது டிரைவருக்கு அங்கிட்டு உட்காருறதுக்கு. இப்படி தாங்க ரொப்பு ரொப்புன்னு ரொப்பராக இங்கே மொத்த வண்டியும். அந்த ஒரு ஆள் கிடைக்கல, பரவாயில்ல டிரைவர் எடுத்துட்டேன், டைம் ஆயிடுச்சு, போல வாங்க பேசுறது. ரஜினிகாந்த் சரிங்க. நம்ம இப்போ அனந்தநாக் வந்தாச்சு, நம்மளுக்கு ஒரு 4 கம்பெனியும் கிடச்சாச்சு. ஏறி போயிட்டே இருக்க வேண்டிதான் ட்ரெயினில். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது ட்ரெயின் வரத்துக்கு. இந்த ஜம்மு காஷ்மீர் ரயில்வேஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் எல்லாமே சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்டரில் இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம். நம்ம ஸ்ரீநகரில் பார்த்துட்டோம், இங்கே பார்க்குறோம். புது ரயில்வேஸ் தானே டிசைன் பண்ணி கட்டினீங்க, சிட்டி கொஞ்சம் பக்கத்தில் வச்சா என்னப்பா? புதுசாக கட்டும் போதே இப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம எவ்வளோ பா டிக்கெட் இருக்கும்? ஒரு 45 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போகிற இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வெறும் பாரமுலா மட்டும் இல்லைங்க, இன்னொரு 2 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் நீங்கள் ட்ரெயினில் கவர் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ரீநகர், இன்னொன்று வந்து குல்மார்க். குல்மார்க்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகலாம். டைரக்ட் குல்மார்க் கிடையாதுங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து மாசோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் போகுது. ஸ்பெல்லிங் வேணால் இங்கே போடுறேன். பாரமுலாவுக்கு ஒரு 2-3 ஸ்டேஷன் முன்னாடி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே இறங்கி அங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். இப்போ அனந்தநாக்லேருந்து நம்ம வந்து பஹல்காம் போனோம்ல, அந்த மாதிரி அங்கேருந்து நீங்கள் வந்து குல்மார்க் போய்க்கலாம். ஷார்ட்டஸ்ட்டு அதுதான். பாரமுலாலேருந்து நீங்கள் குல்மார்க் வரலாம், அதுவும் கிட்ட தான். பட் இது உங்களுக்கு முன்னாடியே வந்ததுனால அழகாக நீங்கள் அப்படி போய்க்கலாம். இந்த ஊரில் இந்த மதுரை எங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம ஊரில் அங்கே தானே போடுவாங்க சேஃப்டி லைனு. ஏய் ட்ராக் அங்கே இருக்கடா, ட்ரெயின் இவ்வளோ தூரமாடா வரும். நம்மள வேறு இங்கே தான் நிற்க சொல்லியிருக்காங்க. இங்கே வேறு எவ்வளோ கூட்டங்க, படால் வந்துருச்சு 50 கூட்டமும். ஸோ வாங்க ட்ரெயினும் வருது, அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டிதான்.
இப்போ இந்த ட்ரெயின்ஸுக்கு வந்து டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இது வந்து எலக்ட்ரிக்காக மாறி இருக்கும். ஏன்னா அக்டோபர் 2nd இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸாக மாற்ற போகிறாங்க. நம்ம ஊரில் லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இருக்கும்ல, அதே ட்ரெயின் வந்து போட போகிறாங்களா இங்கேயும். அந்த ட்ரெயின் வந்து இப்போது பதாம் ஸ்டேஷன் ஒன்று வரும், ஸ்ரீநகருக்கு அடுத்த ஸ்டேஷன், அங்கே தான் நிக்கி தான் உங்களுக்கு காட்டுறேன். வசந்த காலம் அப்படி இப்படி நம்ம சொன்னாலும் இல்லை, குளிர் நல்லாவே இருக்குங்க மக்கள். அதுவும் காலம் காத்தால சரியான குளிர் குளிருது. இதுக்கு ஒரு 10-15 degrees இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, அவ்வளோதான். அதுவும் காஷ்மீர் உள்ளே போக போக குளிர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. நல்லா வந்து விவசாயம்லாம் இங்கே பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, விவசாயம்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் அறுவடை பண்ணுறாங்க. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 20-25 days தான், அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பனி வந்துடும். தட் இஸ் காஷ்மீரி லைஃப். ஸோ இந்த பனி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுதான் வந்து வின்டர் சீசன். இதோட வந்து அடுத்த மார்ச்சில் தான் மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியும். என்னங்க காஷ்மீர் நினச்சி ஏதாவது கேரளா உள்ள பூண்டோமா? ஊர் பேரை பாருங்களேன், அவந்திபுராமா. அவந்திபுரா அப்படின்றாங்க. என்ன இது கேரளா பேராக இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒரு சின்ன சம்பவம் மக்களே, இப்போ அந்த சைட்டில் வீடியோ எடுத்திருந்தானா பையா கொண்ட நவுறு பையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ விட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தாது போலீஸு அடங்க கொப்ப மவனே. இங்கெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவில் ஸோ ட்ரெயின்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு வாங்க. நல்ல வேலை வருதுன்னு சொல்லலை, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். இந்த பன்னிஹால் டு பாரமுலா இந்த மொத்த ஸ்டெச்சுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் ட்ராக் தான் மக்களே. ஸோ அதனால் வந்து ஒரு வண்டி பாசிங் ஈசிங் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் ஒரு நாளைக்கு 5-6 service தான் ஆப்ரேட்டே பண்ணுறாங்க மொத்தமாகவே. ஒரு வழியாக காஷ்மீரில் வந்து மழையும் பார்த்தாச்சுங்க. காஷ்மீரில் மழை பெஞ்சா என்ன நடக்கும் யாருக்கு தெரியும், பயங்கரமாக குளிருது. நான் லாஸ்ட் டைம் வந்து வின்டர்ஸில் வரும்போது சரியாக வீடியோ எடுக்க முடியலையே குளிர்னால அப்படின்னு பார்த்தா, இப்போ அதுக்கு மேலே இருக்குங்க. இந்த காஷ்மீரில் குளிர் மட்டும் எப்பயுமே இருக்கும் போல் இருக்குது, அதி பயங்கரமாக. பட் லொக்கேஷன்லாம் பாருங்களேன், செம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டு. இந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தாங்க இந்த காஷ்மீர் இடத்தையே மாற்றுறது. இல்லை நார்மலாக தஞ்சாவூர் சைடு மாதிரி தான் இருக்கும். வாவ் த வாவ், அப்படியே கொஞ்சம் வெளில போய் ரசிங்க கொஞ்சம். அடுத்த நம்ம சீனர் வந்துடுவோம் நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கு இந்த பாரமுலா வந்து அனந்தநாக்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 kilometers மேலே, 110 kilometers இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாமே. டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 rupees மட்டும்தான். தட் இஸ் இந்தியன் ரயில்வேஸ் ஆஃப் த நேஷன். ட்ரெயின்லாம் இல்லைனா ரொம்ப கஷ்டங்க, எங்கே போனாலும் இப்போலாம் ட்ரெயின் தான் தேடி பிடிச்சி போயிடுறது. ஏதாவது ஒரு ரூட்டை லிங்க் பண்ணி ஸ்டீனர் வந்துட்டோங்க. சொட்டு எடுத்து மாட்டை வச்சுருவாங்களோ, பேக்கப்புக்கு எதுக்கும் எடுத்துன்னு வந்தேன். என்னதான் இது சம்மர்ஸாக இருந்தாலும் வசந்த காலமாக இருந்தாலும் ஒரு சொட்டு கையில் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சேன். மாட்டை வச்சுருவாங்க போல இருக்கு, இவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. என்னப்பா இது வசந்த காலம் தான் இப்படி வந்து குளிருது. நம்ம ஸ்ரீநகர் ஞாபகம் இருக்காங்க, நம்ம இந்த முகல் கார்டன்லேருந்து தான் பின்னாடி ஒரு மலை பார்த்தோமே லாஸ்ட் டைம் வரும்போது, ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் நொமான்ஸ்லாம் எப்படி வாழ்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தாங்க வாழணும். பாரமுலாவில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடச்சா வேறு லெவலாக இருக்கும். தெரியலையே என்ன நடக்க போகுதுன்னு. வாங்க வாங்க ஸ்டேஷனில் போகலாம். ஸ்ரீநகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வின்டர் டைமில் இதே ஏரியாவில் இருந்தாங்க நம்ம ட்ரெயின் ஏறி கிளம்பணும். வின்டர்ஸில் இந்த இடம் வேற மாதிரி இருந்துச்சு பார்க்க, இப்போ அப்படியே வேற மாதிரி இருக்குது. 1-2 seasons நம்ம வந்து விசிட் பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோ. காஷ்மீரில் மொத்தம் 4 seasons. நம்ம ஊர்லலாம் வெயில், அதிக வெயில், மிக அதிக வெயில், கொஞ்சோண்டு குளிர் அப்படின்னு இருக்கும்ல, இங்கே அப்படி கிடையாது. சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை காலங்கள் இருக்குது. இதே வந்து நம்ம இன்னும் என்னென்ன விசிட் பண்ணோம் அப்படின்னு ரெய்னி விசிட் பண்ணுங்க. ஜூன் ஜூலையில் மேலே வந்து அழகான ஒரு ஆரம்பிக்கிற காலம் அது. ஸோ ஜூனில் கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேறு என்ன சீசன் இருக்குது, அக்டோபர், அது இது எல்லாம் ஒன்று தான். ரெயின் வந்து வந்து விசிட் பண்ணிட்டா போதும், சம்மர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் மார்ச் ஏப்ரலில் ஒரு தடவை வந்திருக்கேன், ஸோ நான் அது பார்த்துட்டேன். இன்னும் நம்ம ஜூன் மட்டும்தான் பார்க்கணும். ஜூன் வந்தால் பயங்கரமான லேண்ட்ஸ்லேட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் கொஞ்சம் வர கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இங்கே ஏற்கனவே கனெக்டிவிட்டி ரொம்ப கஷ்டம், இதில் லேண்ட்ஸ்லேட் ஆகி போச்சுன்னு என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
இந்த மொத்த ஸ்டெச்சு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷனுங்க இது. பதாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே தான் இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். இந்த பனியால் டு பாராமுலா ரூட்டில் மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து சில வண்டி டெர்மினல் ஆகும். இங்கேயே பாதி கட் சர்வீஸ் பாராமுலா வரைக்கும் போகாமல் பதாமோட ரிட்டர்ன் போயிடும். இங்கே தாங்க அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிது. அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. வெளில போகும்போது காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த பக்கத்தில் இருக்க பாருங்க, அந்த கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா அதுதாங்க அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினு. ரெடியாக நிற்கிது அதோட சர்வீஸை வந்து கமிஷன் பண்ணுறதுக்காக. வாடினா குளிர் குளிர்தி, ஐயோ என்னையா இது, வின்டர் ஆரம்பிச்சிருச்சோ இப்போவே செப்டம்பர்லேயே. இந்த எலக்ட்ரிக் வர்ஷன் எம்இஎம்யூ ட்ரெயின்ஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்குது டிஎம்யூ ட்ரெயின்ஸ். செம்மையாக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. எல்லாம் ஒன்று தாங்க, அது எலக்ட்ரிக்கு டீசல் அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் பெருசாக இல்லை. புத்தம் புது ட்ரெயின் ரெடியாக இருக்குங்க அதோட சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஜம்மு காஷ்மீரில். ஏய் ஜம்மு காஷ்மீருக்கு ஆல்கோ வந்தாச்சா? என்கிட்ட எதுக்கு சொல்லவே இல்லையாப்பா. செம்ம சீனாக இருக்குல்லங்க அது பார்க்கும் போதே இந்த லொக்கேஷனில் வேற மாதிரி. மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவும் ட்ரெயின் வழியாக வேற லெவலில் ஒரு ஹைப்பாக இருக்கும்ங்க. அப்புறம் ஜம்மு காஷ்மீருக்கு இங்கே நான் லோக்கல் காஷ்மீர் மக்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைங்க ட்ரெயின் ரூட் மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெயின் மாதிரி ஒன்று வரவே வராதுங்க இந்த உலகத்தில் எதுவுமே. குல்மார்க் ஸ்டேஷன் வரப்போகுதுங்க இப்போ மாசம். ஸோ இங்கே எல்லோரும் நம்ம பாய்ஸ்லாம் இறங்கிடுறாங்க, இவங்க இறங்கிட்டு நம்ம வந்து பாராமுலா வந்து ஃபுல்லாக போகலாம். நம்மளுக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது. ஓகே பாய் ப்ரோ. இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஒரு ஸ்டேஷனில் இறங்குறாங்க, அடுத்த ஸ்டேஷனில் அப்படியே வந்து மறுபடியும் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஃபுல்லாகவே தான் போகுது. இங்கே அப்படியே வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் கேப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. குல்மார்க் இங்கேருந்து கூட்டு போய்ட்டு அவங்க ரொம்ப பக்கம் தான், ஜஸ்ட் ஒரு 1 hour அப்படி ரேஞ்ச் தான். இதுதான் ஸ்டேஷனு MAZHOM, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு குல்மார்க்கு த நியரஸ்ட் ஸ்டேஷன். வாங்க அப்படியே நம்ம பாராமுலா நோக்கி போயிட்டே இருக்கலாம். இந்த CRPF RB எல்லாரையும் மீறி நம்ம எடுக்கிறதா இருக்க இல்லையே, பெரிய இதுவாக இருக்குது. எல்லாம் பயங்கர டவுட்டு பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளையே தான் வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆப்வியஸ் தானங்க, காஷ்மீருங்க இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மேலேயும் எதுவும் குறை சொல்ல முடியாது, நம்ம வேலையும் நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், பிரிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். நம்ம இப்போ கிட்டத்தட்ட பாராமுலா வந்தாச்சுங்க. ஹன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாண்டி போயிட்டுருக்காங்க. கீழே பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பிள் தோட்டம். இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரெயின்லேருந்து ஆப்பிள் தோட்டம்லாம் பார்க்க முடியும். நம்ம ஊர்லலாம் வந்து என்னென்ன தோட்டம் பார்த்துருப்பீங்க, பட் ட்ரெயின்லேருந்து ஆப்பிள் தோட்டம்லாம் நீங்கள் காஷ்மீரில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த லேண்ட்ஸ்கேப்பு தாங்க, ஒரு இடத்துல பச்சையாக ஒரு இடத்துல ப்ரௌனாக பின்னாடி மலை அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களை, ஆப்பிள் காய்ச்சி தொங்குதுங்க. ஐயோ வட்டி வட்டி நிப்பாட்டாக போயிட்டு ஆப்பிள் பறிச்சுட்டு வரலாம். என்ன அழகியா எப்பா, பியூட்டிஃபுல் காஷ்மீர், வண்டர்ஃபுல் காஷ்மீர். ஆப்பிள் தோட்டத்துக்கு மத்தியில் இருந்தே அப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்குது. ரெண்டு பக்கமும் ஆப்பிள் காய்ச்சி தொங்குது, அப்படியே கையை விட்டு பறிக்காம. நம்ம ஊரில் மாத்தோப்புக்குள்ளெல்லாம் ஓடுலாம் வட்டி, அந்த மாதிரி இந்த ஊரில் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே வந்து ஓடுது. நம்ம போய் இறங்குற இடத்துல ஆப்பிள் தோட்டம் இருந்துச்சுன்னா தெரிக்க விடுறோம் இன்னைக்கு. சொப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஏய் என்னப்பா பனிமலை தெரியுதுங்க மேலே, தெரியுதா லைட்டாக கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதாங்க பனிமலை. அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே இருக்கா, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் இருக்கும். அதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது தூரம் இந்தியா தான், பட் இந்தியா இல்லை. 1008 பாலிடிக்ஸ் அதுக்குள்ளே இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை.
இந்தியாஸ் நார்தர்ன் மோஸ்ட் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நியர் பார்டர் வந்தாச்சுங்க நம்ம. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் வந்து இந்தியன் ரயில்வேஸ் எதுவுமே பண்ணல, நார்த்தில் பண்ணவும் முடியாது, ஏன்னா இடம் கிடையாது. நேராக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மழை முட்டும், மழையை குடஞ்சி போனீங்கன்னா அந்த பக்கம் நம்மளோட இடம் கிடையாது இப்போத்துக்கு. ஸோ இவ்வளோ தான் மக்களே நம்மளோட ஜெர்னி ஆஃப் த ஜெர்னி. இன்னமாக இருக்குது பார்த்தீங்களா பாரமுல்லா. நம்ம இதை தான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே வெளில போகலாம், அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு. செம்ம அழகாக இருக்கலாங்க லொக்கேஷன் பார்க்குறதுக்கே. ஆனால் என்ன, ஒரு ஒரு செகண்ட் இங்கே வீடியோலாம் எடுக்கிறது பக்கு 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 பக்குன்னு இருக்குது. பப்ளிக்லேருந்து எல்லோரும் வந்து கேட்டுப்பா, எங்களாம் வீடியோ எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது. எப்பா நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம், உங்கள் இடத்துக்கு தான்ப்பா நல்லது, ஃபேமஸ்ப்பா, அப்படி இப்படிலாம் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்கப்பா. சில பேர்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க, அது மாறவே மாறாது எந்த ஜென்மானாலும். இங்கே வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இங்கெல்லாம் அதிகமாக பனி பெய்யும். ஸோ பனி பெஞ்சுன்னா அப்படியே பட்டு கீழே உள்ளறதுக்காக தான், ஏன்னா மேலேயே இருந்தால் வெயிட் அதிகமாகிடும்ல பில்டிங்க்கு. இப்போ செம்ம டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலுங்க. நான் மட்டும்தான் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாலே இந்த ஏரியாலேயே. பார்டர்னா பார்டர் தான்யா. சரிங்க மக்களே, இதுதான் நம்மளுக்கு வந்து பாரமுல்லா அவுட்ரு. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் எஸ்என்ஜாய் பாய் மக்களே பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம வந்து யூஆர்ஐ அந்த உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் நடந்துச்சுருவாங்கள அந்த லொக்கேஷன் போக ட்ரை பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சவரை பார்டர் கிட்டே போக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக போக முடியாது தான், பட் அந்த ஓரமாக போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, அதை ட்ரை பண்ணிட்டு வரலாம், ஃபன்னாக இருக்கும். இந்த பக்கம் இந்த மோஸ்ட்லி ரிஸ்கிங்க. நம்ம ராஜஸ்தான் சைடு போனதாவது வெறும் பாகிஸ்தான் பார்டர், இது வந்து பாகிஸ்தான் அக்குப்பைடு காஷ்மீர் பார்டர். ஸோ இட்ஸ் மச் 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 மோர் டிஃபிகல்ட் அண்ட் ஹைலி செக்யூர்ட் ஹைலி சென்சிட்டிவ். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.